எம்ஜிஆர் என்பது ஒரு சதா சகாப்தம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மக்களுக்காக அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக ஒரு ஆளை காட்டணுன்னு சொன்னால் அது நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதுதான் அவர் இலக்கமாக இருக்கும் வணக்கம் இன்று புரட்சித் தலைவர் அவரை பற்றி பல செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் புரட்சி தலைவர் என்பது ஒரு சகாப்தம் அவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி அவரை வந்து ஒரு மனிதராக பார்க்கக்கூடாது அவருடைய குண குணாசியங்கள் அவருடைய செயல்கள் எண்ணங்கள் அவர் செய்த காரியங்கள் சாதித்தவைகள் அவர் நடித்த படங்கள் திரைப்படங்கள் எல்லாம் இதெல்லாம் பற்றி பேசும் பொழுது ஒரு சிறந்த ஒரு மா மனிதர் என்பதை தான் நான் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன் அவருடைய தொடர்பு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நா ஏழில் கிடைச்சது அப்பொழுது நான் வந்து அமெரிக்காவில் வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தலைவராக இருந்தேன் அப்பொழுது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது உங்கள் மாநிலத்தில் இருந்து மாநில முதல்வர் அமெரிக்கா வரார் வரும்பொழுது நீங்கள் அவரை வரவேற்று ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் எம்பசியிலேருந்து ஒரு கால் வந்தது அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் கான்சுலேட்டிலேருந்து ஒரு கால் வந்தது தென் இதெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கும் பொழுது நான் சொன்னேன் சரி வெரி குட் எங்கள் சீஃப் மினிஸ்டர் வராரு அதனால் வந்து தாராளமாக தமிழ் இது வாஷிங்டனில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் கூடி அவருக்கு சிறப்பாக சிறந்த ஒரு வரவேற்பு கொடுக்க போகிறோம் கொடுக்கலாம் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் இது சேஷாயி மெயில்ஸு விஸ்வநாதன் அவர்கள் கூப்பிட்டு உங்கள் தலைவர் வராரு அவர் தலைவருக்கு வரும்பொழுது சிறந்த உணவுகளை எல்லாம் பண்ணி வசியில் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் தகுந்த ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னார் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் செஞ்சு இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து நேராக தலைவர் அவர்கள் லண்டன்லேருந்து வந்து இறங்கின்றார் இறங்கும் பொழுது கூட வந்து சித்ரா கிருஷ்ணசாமி அவர்கள் மணியன் அவர்கள் அண்டு உதயமூர்த்தியெல்லாம் கூட இருந்தாங்க வந்து இறங்கணுன்ன நாங்கள் போய் வாஷிங்டன் டல்லஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு இருக்குது அந்த ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணோம் ரிசீவ் பண்ணிவிட்டு ஐயா நீங்கள் இங்கே அமெரிக்கா வந்ததை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுக்கு பல விதமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய வசதி தகுந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னோம் அப்பொழுது எல்லாம் வரவேற்பு முடிச்சிட்டு நிறையா ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் தமிழர்கள் கூடணும் வெளியில் வரும் பொழுது பல கார்கள் இது இருந்தது நானும் ஒரு காரு புதுசு காரு இருந்தது அதில் வந்து நீங்கள் ஏற ஏறலான்னு சொன்னோம் அப்பொழுது சொல்லும் பொழுது அந்த ஒரு அமெரிக்கன் எப்போவுமே ஒரு இருந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் இன்விட்டேஷனில் யாரும் வந்தால் ஒரு புரோட்டோக்கால் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க அந்த புரோட்டோகாலா ஆஃபீஸருடைய வேலை என்னென்னா வர ஒரு விருந்தாளிகளை அவருக்கு ஏற்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அதன் மூலம் அதுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தான் ப்ரோட்டோகால் ஆஃபீஸருடைய டியூட்டி ஸோ அவர் என்ன சொன்னார்னா கேஷுவலாக சார் இது என் காலையே வாங்க அப்படின்னாரு அங்கேருந்து வாஷிங்டன் ஏர்போர்ட்லேருந்து டல்லஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து அங்கே எம்பசி ஹோட்டல்ஸ்னு இருக்குது அந்த நியர் இந்தியன் எம்பசி எம்பசி பக்கத்தில் அந்த ஹோட்டலு தான் தலைவர் தங்க போகிறாரு அப்போ வந்து அவன் சொன்னால் நான் எங்கள் கார்லேயே வரலாமு அவர் சொல்லும் பொழுது நான் சொன்னவர்கிட்ட சார் அந்த காரு நம்ம சின்ன காரு வசதி இல்லை எங்கள் காரில் வரலாம் அப்படின்னா அதுக்கு சொன்னார் நான் இந்த நாட்டுடைய விருந்தாளியாக வந்திருக்கேன் வசதி என்பது ஒரு சாதாரண இதில்லை அது தேவைப்பட்டு இல்லை ஒரு நாகரிகம் வந்து எப்படின்னா ஒரு கட்டுசி இந்த நாட்டுடைய புரோட்டோக்கால் ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் இந்த நாட்டில் இருந்தாலே அதனால் அந்த கால தான் போகிறது தான் நாகரிகம் நீங்கள் வந்து எல்லாம் ஹோட்டலில் வந்து பாருங்கினார் அப்போ வந்து எனக்கு உண்மையிலே தூக்கி வாயு போட்டுது அது வரைக்கும் எனக்கு த எம்ஜிஆரை பற்றியோ எம்ஜிஆர் உடைய அவர் மேலே ஈடுபாடோ அதிகமாக இல்லை இந்த ஒரு நிகழ்ச்சி என்னை அப்படியே திகைத்து திகைத்துவிட்டுது ஏன்னால் இவ்வளோ பெரிய தலைவர் தன்னுடைய பண்பாட்டை மிகவும் குறிப்பாக சொன்னார் என்ன தெரியுமா நான் இந்த நாட்டுடைய விருந்தாளி அந்த நாட்டுடைய பாரம்பரியத்தை இது பாரம்பரியத்தை தழுவி கரெக்டாக போகிறது தான் நாகரிகம் என்று சொன்ன ஒரு தலைவர் ஒரு சாதாரண காரில் ட்ராவல் பண்ணி வந்தார் இதை பார்த்த உடனே தான் நினச்சி ஏன் எம்ஜிஆர் என்பது ஒரு சாதாரண ஒரு கான்செப்ட் இல்லை ஒரு மனிதர் அல்ல அவர் வந்து மிகவும் எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் என்பது அன்றைக்கு தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்தோம் பல விதமான நிகழ்ச்சிகளை வாஷிங்டன் ஏரியாவில் ஏற்பாடு பண்ணணும் ஏற்பாடு பண்ணும் பொழுது நான் சொன்னேன் நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக நேரில் வரணும் ஆன் டைமில் போகணும்னு சொன்னேன் அதை பற்றி கவலை இல்லைன்ட்டு எப்போ பார்த்தாலும் அவர் தான் என்னையை ரஷ் பண்ணுவார் எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களான்ட்டு ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கும் கரெக்டாக தவறாமல் வந்தார் தென் பெரிய ரிசப்ஷன் கொடுத்தோம் வாஷிங்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது அப்பொழுது அவருடைய பெருந்தன்மையும் அவர் நாட்டில் இருக்கிற நாட்டு பற்றியும் நமது தமிழ்நாட்டு தமிழ் மக்களை பற்றியும் மிகவும் பெருமையாக அங்கே இருக்கிற மக்களிடம் பேசினார் அதே சமயத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம் என்பது பற்றி நான் ஒரு ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பப்ளிக் ஹெல்த் லெப்பரசி மலேரியா இதெல்லாம் எப்படி எராடிகேட் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணார் தென் அங்கேருந்து தான் மெக்சிகோ போய் இன்றைக்கி ஆசியா கண்டத்திலேயே ஒரு பெரிய கரும்பு சக்கையை வைத்து கொண்டு செய்யும் பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுற பிளான்ட் அதாவது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்டுன்னு சொல்கிறது பொழுலில் இருக்குது பரமத்தி வேலூர் பக்கத்தில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அந்த டிஎன்பி இலங்கிறத தமிழ்நாட்டினுடைய காகித ஆலையை பகாஸ் பேஸ்ட் ஆலையை ஏஷியா கண்டத்துலேயும் முதல் முதலாக நேராக மெக்சிகோ போய் மெக்சிகன் டெக்னாலஜியை ஸ்டடி பண்ணிட்டு வந்து தான் ஆரம்பித்தார் அவருடைய ஃபோர்ட் சைட்டு ஒரு இமேஜினேஷன் நாட்டுக்கு எப்படி தன்னுடைய சேவை செய்கிறது இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஒரு இண்டஸ்ட்ரி வளரணும் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அண்டு அதன் ஒரு நமது நாட்டுக்கு வேண்டிய அத்தனை பேப்பர் தேவைகளை பூர்த்தி செய்கின்றது இந்த ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டவர் நமது புரட்சிதல் என்பதை நாம் மறக்கக்கூடாது அதே சமயத்தில் அந்த விசிட்டெல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சிட்டு இங்கே வரும்பொழுது ஒரு நாள் இருந்து எங்கள் வீட்டுக்கு கொலம்பியா மேரிலு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு ஐம்பது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் சபு ஆஃப் வாஷிங்டன் எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருந்தோம் இவர் எப்பவுமே காரில் போகிறப்போ நம்ம மியூசிக் விரும்புவார் பர்டிகுலர்லி எம்எஸ் சுப்லட்சுமி சீர்காழி கோவிந்தராஜன் கேபி சுந்தராம்மாள் இது மாதிரி மியூசிக்கை கர்நாடிக மியூசிக் அவருக்கு அதிகம் பிடிக்கும் காரில் வந்து நான் கேசட் போட்டுட்டு மின்னச்சில் ஃபு ஃப்ரெண்ட்ஸ் சீட்லாம் உட்காருவார் உட்காந்து நான் தான் டிரைவ் பண்ணிட்டுருந்தேன் அப்படியே போயிட்டுருக்கப்போது திடீர்னு கேட்டார் இங்கே டாமஸ் வெசல்னு ஒரு ஆள் இருக்கார் வாஷிங்டனில் அவங்க எங்கே இருக்குமா பாருன்னு தெரியுமா என்னாரு எனக்கு தெரியுங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு திருப்பி போங்கன்னார் நான் சொன்னேன் திரும்பி போகிறதுனா இன்னும் ஒரு மணி நேரம் ஆவங்களே என்ன அதை பற்றி என்ன கொஞ்சம் பாருங்கனாரு எனக்கு அட்ரஸ் தெரியல ஸோ வழியில் வந்து ஒரு எக்ஸிட் எடுத்துகிட்டு இது ஹைவே ஹைவேல எக்ஸிட் எடுத்துகிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் நிறுத்திட்டு ஃபோன் பண்ணி அந்த வெசலுடைய டைரெக்ஷன் கேட்டுவிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோடனே தலைவர் சொல்கிறாரு இந்த தமஸ்வதி அம்மா ஒரு வயசான அம்மா அம்மா லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ உங்கள் பையன்தான் என்னை வாஷிங் கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சார் வேறு யாரும் என்னை கவனிச்சிக்கல அப்போ யாருக்கு யாரும் தெரியாது தெரியாதப்போ வந்தப்போ உங்கள் உங்கள் மகன்தான் ந என்னை பார்த்துக்கிட்டாரு அதே சமயத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நீங்கள் அந்த வடை செய்து கொடுத்தீங்க தோசை கொடுத்தீங்க இதெல்லாம் போட்டு கொடுத்தீங்க அதனால் இப்போது எனக்கு வடை சாப்பிடணுன்னு ஆசை உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி வடை செய்ய சொல்லி சாப்பிட்டுட்டு திரும்பி ஒன்றும்பொழுது எங்கிட்ட சொல்கிறார் நான் முந்தி முதல் முதலாக அமெரிக்கா வரும்பொழுது யாரும் எனக்கு தெரியாது தாமஸ் வெசல் ஃபேமிலி தான் என்னை கூப்பிட்டு வச்சு விருந்தோம்பல் செய்து என்னை அமெரிக்கா வாஷிங்டனை சுற்றி காமிச்சாங்க நான் வாஷிங்டனில் இப்போ முதல்வராக வந்திருக்கேன் இந்த சமயத்தில் பார்த்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போலின்னு சொன்னால் அது மரியாதையாக இருக்காது அதனால தான் நான் வந்து அங்கே அந்த அம்மாவில் போய் பார்த்ததில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடையினா அந்தம்மா சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் வந்தது எனக்கு ஒரு புண்ணியமாக கருதுறேன் இப்படி நீங்கள் வந்ததில் என்னுடைய வாழ்க்கையை இன்னொரு பத்து வருஷம் அதிகமாக நான் வாழும் மாதிரி அவர் உணர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொன்னாங்க இட் வாஸ் ஸோ நைஸ் அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து எப்படி தன்னையே தனக்கு உதவி செய்தவர்களை தலைவர் அவர்கள் எப்போவுமே மறந்ததல்ல அவருடைய சிறந்த குணம் என்னவென்றால் ஒரு சின்ன சி அளவுக்கு உதவி செய்த கூட அவங்களை மறக்காம அவர்களுக்கு தன்னுடைய நட்பையும் அன்பையும் எப்பவுமே தெளிவாக தெளிவாக எடுத்து காட்டுவார்கள் இந்த நிகழ்ச்சி எனக்கு மேலும் தலைவருக்கு இருந்த தலைவர் மேலே இருந்த பற்று என ஒரு பக்தியாக மாறிவிட்டது ஏன்னா நாங்கள் ஒரு மணி நேரம் கடந்து போயிட்டோம் இருந்தாலும் திரும்பி ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த அம்மாவை பார்த்துட்டு தான் போகணும் நான் வாஷிங்டன் வரும் பொழுது இன்றைக்கி நான் சீஃப் மினிஸ்டர் வந்ததுனால நீங்களாம் வந்து என்னை கூப்பிட்டு வந்து வரவேற்கிறீங்க ஆனாக்கா நான் சீஃப் மினிஸ்டர் இல்லாதப்போ தனியாக வரும் பொழுது என்னைய விருந்த ஒரு அம்பான பார்க்காம போனால் அது தவறு என்பதை எனக்கு சுட்டி காட்டினார் எவ்வளோ சிறந்த பண்புள்ளவர் என்பது அது ஒரு அடுத்த எடுத்துக்காட்டு மூன்றாவதாக திண்டாடியே வாஷிங்டன் எல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சுது நியூயார்க்கு நான் போகணுன்னு சொன்னார் அப்போ நான் போகும்பொழுது இட்ஸ் வெரி குட் போகலான்னு சொன்னேன் அப்போ நான் வந்து ட்ரெயின் அமெரிக்கன் ட்ரெயினில் போனதில்லை மெட்ரோ ட்ர மெட்ரோ லைன்னு சொல்லுவோம் அந்த மெட்ரோ ட்ரெயினில் நான் போனதில்லை நான் ஒரு போகிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதனால் பால்டி மோர்லேருந்து நியூயார்க்குக்கு ட்ரெயினில் ஏன் போகக்கூடாதுன்னாரு சரி என்று ட்ரெயினுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் எல்லாம் ரஷ் பண்ணி கிளம்புறோம் அப்படி வா போய் ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் பா காரை பார்க் பண்ணிவிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் உள்ளுக்கு நுழையிற மாதிரி இருந்த போகிறப்போ ஒரு அம்மா ஒரு ஒரு பேபியை எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டு ஒரு தமிழ் லேடி ஓடி வந்தாங்க ஓடி வரும்பொழுது எம்ஜிஆர் பார்த்துட்டார் பார்த்துட்டு அப்படியே நின்ட்டார் நான் சொன்னேன் அந்த அம்மா வந்துட்டுருக்கும் பொழுது கொஞ்சம் நின்று பார்த்தா என்னம்மா நாங்கள் அப்போ சொன்னார் அந்த அம்மா நான் வந்து ரிச்மெண்ட் வெஜ் இனியாவிலேருந்து வரேன் மூன்று மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் ட்ராவல் பண்ணி நான் நீங்கள் வந்து வாஷிங்டனில் நீங்கள் வந்திருக்காக கேள்விப்பட்டேன் அதனால் நான் வந்து உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அதுக்காக நானே ட்ரைவ் பண்ணிட்டு மூணு மணி நேரம் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே இவர் அந்த அம்மாவை வச்சு உங்களை பார்த்ததை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி எப்படி உங்களை பார்க்காமல் போய்டணுன்னு நான் அலறி படிச்சுட்டு வந்தேன் நல்ல வேலை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிவிட்டு உடனே ஒரு அங்கே இருக்கிற ராஜன் அப்படின்ட்டு இந்தியன் எம்பசினோட ஃபோட்டோகிராஃபர் சொல்லி ஃபோட்டோ எடுக்க சொல்லி எங்கிட்ட அட்ரஸ்லாம் வாங்கி அவர் அந்த அம்மாவுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் வந்தார் இந்த மீன் டைம் ட்ரெயின் போயிட்டுது நான் சொன்னேன் பாருங்கள் நீங்கள் நின்று பேசுனதுனால ட்ரெயினை போய்ட்டுதுண்ணே அவர் சொன்னார் வேறு ட்ரெயின் இல்லையானாரு இருக்குங்கண்ண ட்ரெயின்ஸ் மே கம் அண்ட் கோ அதாவது ரயிலெலாம் வரும் போகும் இந்த அம்மாவை நான் பார்க்காம போயிருந்தா அந்த அம்மா எவ்வளோ வாழ்க்கையில் டிசப்பாயின் ஆகிருப்பாங்க நான் பார்த்ததுனால வாழ்க்கை பூரா ரொம்ப நிம்மதியாகவும் அன்ப இது ஒரு ஒரு திருப்தியாகவும் இருப்பாங்க அதே சமயத்தில் என்னை நினச்சிட்டே இருப்பாங்க இந்த அளவுக்கு ஒரு அந்த அம்மாவில் பார்க்காம போயிருந்தால் பெரிய வாய்ப்பை அந்த அம்மாவுக்கு கொடுக்காமல் இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை பூரா என்னையை பற்றி டிஸப்பாயிண்ட்டாக இருப்பாங்க ட்ரெயின்ஸு விலை இப்போ இல்லைன்னா இன்னொரு ட்ரெயினில் போகிறது அப்படின்னு சொன்னார் அதுவும் வந்து என்னுடைய மைண்ட்ஸ் மைண்டை டச் பண்ணிவிட்டுது ஏன்னா ஒரு லேடி மூன்று மணி நேரம் தனிப்பட்ட முறையில் ஒரு பேபி எடுத்துகிட்டு வந்து எம்ஜிஆரை பார்க்கணுங்க தான் வந்தப்போ இவர் ட்ரெயினை பற்றிலாம் கவடப்படாமல் நின்று நிதானமாக பேசி ஃபோட்டோ எடுத்து அதை பற்றி இந்த தத்துவத்தை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் என்ன ட்ரெயின்ஸ் மே கம்மன் கோ இந்த ஒரு வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் திங் ஏன்னா எம்ஜிஆர் என்பது ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல அது ஒரு தத்துவம் என்பது தான் இது எடுத்து காட்டுகின்றது எப்போ நான் இந்தியாவுக்கு வந்தாலும் என்னைய அவருடைய விருந்தாளியாக தான் வரணும் எனக்கு பயமாக இருக்கும் ஏன்னா என்னென்றால் எதுக்காக பயம்னால் அவரோட விருந்தோம்பல் பற்றி பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு நிறைய சாப்பாடு சாப்பிட்டானோம் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடை செய்வார் அதே சமயத்தில் ஒரு ஆம்லெட் போட்டால் போதும்னு சொன்னால் கூட இன்னொரு ஆம்லெட் போடு அப்போ மணின்னு ஒரு குக்கர் இருந்தார் மணி இன்னொரு ஆம்லெட் போடுபார் அந்த ஆம்லெட் ரெண்டாக பிரித்து அவர் பாதி நான் பாதி சாப்பிடுவோம் ஆனால் ஒரு வி விஷயத்தில் என்னென்னா அமெரிக்காவிலேருந்து எங்கெங்கே எப்போ வந்தோனோ ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எனக்கு டைரியா வந்துடும் ஏன்னா இவருடைய சாப்பாடு அவ்வளோ அதிகம் நான் பயந்துட்டே இருப்பேன் இருந்தாலும் அவருக்கு வந்து நான் நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டு என்னை பார்த்தப்போ அப்போ தான் அவருக்கு மனுஷன் வந்து ஓரளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருப்பார் இந்த விருந்தோம்பல் என்பது எம்ஜிஆருடைய இலக்கணம் யா அவர் வந்து நாங்கள் உட்காந்துருப்போம் யாரோ வருவா யார் வந்தாலும் ஃபஸ்ட் திங் என்ன கேட்பார்னா சாப்பிட்டிங்களா அப்படிப்பார் இல்லைங்க நோ நோனோ போய் சாப்பிட்டு வாங்க அவர் பேசிக்கலாம் பாரு அது ட்வெண்ட்டி ஃபோர் செவன் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் சமையல் ஆகிட்டே இருக்கும் சமையல் எந்த சமயத்தில் கொட்டாலும் சமையல் இருக்கும் சாப்பாடு இருக்கும் அது சாப்பிட்டு போனால் தான் தலைவர்களுக்கு ஒரு நிம்மதியாக இருப்பேன் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வித் உலகம் பூரா தெரியும்னு நினைக்கிறேன் அவர் நாங்கள் மேலே வந்து என்ன நாங்கள் சாப்பிட்றோமோ நானும் தலைவரும் அந்த தலைவர் என்ன ஃபுட்டு சாப்பிட்றாரோ அந்த ஃபுட்டு தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க கடைசியில் வந்து ஒரு வேலைக்காரமாக கொண்டு நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க அதாவது நோ லெஸ் நோ மோர் அதாவது அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு தான் எல்லோரும் சாப்பிடணும் அந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து ஒரு கிச்சன் வந்து எங்களை சொல்லுவோம் இது வந்து ஒரு கிச்சன் வந்து என்பது எம்ஜிஆர் தோட்டத்தில் அது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் அவர் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி எல்லோரும் சாப்பிட்டோனோ சாப்பிட்டா தான் தலைவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த அளவுக்கு விருந்தோம்பல் என்பது அவருடைய சிறந்த ஒரு பண்பாடு அந்த பண்பாடு இல்லை என்பது மிகவும் அந்த பண்பாடு தான் நாம் வந்து போற்றி போற்றி நான் வந்து எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் ராட் பண்ணியிருக்கேன் மக்கள் இன்றைக்கும் பேசுவது என்னென்றால் அவருடைய விருந்தோமலை பற்றி தான் பேசுவார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கதையே இருக்குது அந்த காலத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் ஏதோ ஒரு தேட்டரில் போய் நடிச்சுட்டு வருவாராம் அப்போது கொஞ்சோண்டு பணம் கொடுப்பாங்களாம் ரெண்டானா அதில் ஃபோரானா சொன்னி கொடுப்பாங்களாம் அப்போ வரும்பொழுது வழியில் வந்து பெச்சைக்காரலோ வேறு யாரோ இருந்தால் அவங்களுக்கு பாதி பணத்தை கொடுத்துட்டு வந்து சத்யா அம்மாட்ட வந்து பார்ப்பாங்க பார்க்கும் பொழுது தம்பி எவ்வளோ இன்னைக்கு கிடைச்சதும்பாங்களாம் அப்போ இவ்வளோ பணம் கிடைச்சதும்மா அதில் பாதி வந்து ஏ வரும்பொழியில் வழியில் குடிச்சிருந்த சொல்லிட்டு சத்யா சொல்லுவாங்களாம் வெரி குட்ன்ட்டு அதாவது தான் என்ன ஏர்ன் பண்ணுறாரோ அதில் வந்து பல பகுதியை ஒரு சில பகுதியை எப்பவுமே பிறருக்கு கொடுக்கணுங்கிறது அவருக்கு ஒரு கம்பல்சிவ் கிவர் அவருக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து கொடுக்குறத வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக கொடுப்பாங்க ஆனால் தலைவர் என்பது யாரும் தெரியாத அளவுக்கு கொடுப்பாரு ஒரு தடவை அங்கமுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காமெடியன் ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு நாள் நான் வந்து தோட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு தூண் பக்கத்தில் ஒரு ஒல்லியாக ஒரு அம்மா ஒதுங்கி நின்னாங்க அப்பொழுது நான் அங்கேருந்து பர்சனல் செக்ரட்டரி மிஸ்டர் பரமசுத்திரம் கேட்டேன் அண்ணாச்சி யார் அந்த இல்லை அவர் சொன்னார் அந்த அம்மா தெரியுமா பார்த்து தெரியுமா தம்பினார் தெரியாதுங்களே நான் அதுதான் இப்போ நாமலாம் படிக்கிற பொழுது இருந்த ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அங்கமுத்து அப்படின்னார் என்ன அப்படின்னு கேட்டேன் அந்த அம்மா இப்போ வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் சரிந்து போட்டது காசு இல்லை ஆனால் தலைவர் ஒரு நாள் கேள்விப்பட்டார் அதனால் மாதம் மாதம் அந்த அம்மாவுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருங்க அந்த அம்மா வந்து வாழ்க்கைக்கு தேவையாக தேவைப்பட்ட பணத்தை கொடுத்துருங்க அப்படின்ட்டு அதனால் இன்றைக்கி வந்து முப்பதாம் தேதி தம்பி அதனால் பணம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க இது என்னங்கன்னா இப்போ ஒரு தடவை செய்கிறீங்களா இல்லை எப்போவுமே மாதம் மாதம் அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்க சொல்லி தலைவர் பணி இது எங்களுக்கு சொல்லிட்டாரு அதனால் பணம் வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க இது வந்து சைலண்ட்டாக யாருக்குமே தெரியாது அந்த அங்கமுத்துங்கிற ஒரு ஆக்ட்ரஸுக்கு இவர் பார்க்காமையே மாத மாதம் அந்த அம்மாவுக்கு கொடுத்து அந்த அம்மாவை காப்பாற்றினார் அது மாதிரி பல விதமான ஸ்டோரி அவருடைய ஒரு தியாக எண்ணத்தை பற்றி பல விதமான நிகழ்ச்சிகள் நாம் குறிப்பிடலாம் நாங்கள் ரெண்டு பேரும் தோட்டத்தில் உட்காந்துருந்தோம் அப்பொழுது ஆரம் வீரப்பன் அவர்களும் இன்னொரு இரண்டு ரெண்டு அமைச்சர்களும் வந்தாங்க வந்துட்டு தலைவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க வெள்ளூரில் ஒரு பெரிய காங்கிரஸ் தியாகி இறந்து போயிட்டார் அவங்க வீட்டுக்கு சே மாதவன் ட்ரெஷரர் எல்லாம் வந்தாங்க வந்த உடனே இது மாதிரி போய் தலைவர் வந்து போய் பார்த்துட்டு வாங்க அந்த கண்டல்னன்ஸ் போயிட்டு வாங்க என் சார்பாகன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அனுப்பி வச்சுட்டு இங்கே திரும்பி வந்தோடனே ரிப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணும்பொழுது திரு ஆரம் இரப்பன் அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாபெரும் இது தியாகி இறந்து போயிட்டார் உங்கள் சார்பாக எல்லாம் வச்சுட்டு மாலையெல்லாம் வச்சுட்டு வந்துவிட்டோம் ஆனால் அவ எப்படி ஃபேமிலி எப்படி இருக்குதுன்னு கேட்டார் தலைவர் அது வந்து அந்த அந்த அம்மாவோட ரெண்டு குழந்தைகள் விட்டுட்டு அவர் போயிட்டார் அவருக்கு இருந்த வீடு கூட ஜப்திக்கு போயிடுது ஒரு விதமான நிதி ஏற்பாடும் செய்யலை அப்படின்னு சொன்னார் ஆரம் வீரப்பன் உடனே தலைவர் என்ன சொன்னார்னா நீங்கள் பணத்தை அதிமுக பார்ட்டியில் பணத்தை எடுத்து போய் அந்த வீட்டை வாங்கி அந்த அம்மா கொடுத்துட்டு ஒரு ஒரு லம்சமாக கொஞ்சம் பணம் கொடுங்க மாதம் மாதம் அது பேங்க்கில் போட்டு கொட்டு வட்டி ஒரு அஞ்சு ஐயாயிரம் ரெண்டாயிரம் ரூபா வர மாதிரி வழி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னார் அது தெரியுமா அவர் வந்து காங்கிரஸ் தியாகி அதிமுக தியாகியில் காங்கிரஸினுடைய தியாகி அந்த காங்கிரஸ் பார்ட்டி கூட அந்த அவரை க கவனிக்கலை ஆனால் இவர் வந்து நமது தலைவர் அது அந்தமாதிரோடைய ஃபேமிலி வந்து சஃபர் பண்ணக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணார் இது ஒரு பெரிய அனத நிகழ்ச்சி அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது இதுதான் யார் எதிர்பார்க்காதப்பப்போ தலைவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஒரு தடவை வந்து நான் மரிக்காலந்து வந்தேன் அப்போ சேலம் ஸ்டீல் மில்லு கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்காரு நான் வந்த உடனே என்னை வர சொல்லிட்டார் இங்கேருந்து ஸ்பெஷல் வெஹிக்கிள் வச்சு நான் இங்கேருந்து சென்னையில் ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே ஸ்ட்ரெயிட்டாக சேலத்துக்கு சொல்லிட்டாரு சேலத்துக்கு போகிறோம் போய் தலைவர் பார்த்துட்டோம் பார்த்தோன்னா அங்கேருந்து அமைச்சர் முன்சாமி வீட்டுக்கு லஞ்சுக்கு போகிறாரு வழியில் போகிறோம் வழியில் போகிறப்ப நான் பரமசிவம் பெச்சாண்டி எல்லாம் காலில் போகிறோம் அப்போ வந்து தலைவர் பார்த்துருக்காரு வந்து நிறையா பேர் அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க இது வெயில் அதிகம் யாருக்கும் செருப்பு இல்லாமல் மக்கள் வந்து வழியில் நின்று காலு சுட சுட நின்றுட்டுருக்காங்க தலைவர் பார்த்துட்டாரு வண்டி நின்று போச்சு பார்த்துட்டு பரமஸ்ரீ கூப்பிட்றாரு பரமஸ்ரீ பிச்சாண்டின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு நான் வந்து ஈரோடு போவங்களில் பார் எத்தனை பேர் காலுக்கு செருப்பு இல்லாமல் வெயில் நிற்கிறாங்க இது மாதிரி ஏழைகள் அதனால் அவங்களுக்கு முடியல நான் ஈரோடு போவில நீங்கள் வந்து ஒரு பெரிய திட்டம் கொண்டு வரணும் அந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம் ஏற்படுத்தி கோஆப்ரேட்டிவ் மூலமாக எல்லாத்துக்கும் காலனி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஏழைகளுக்கு செருப்பு சப்ளை பண்ணணும் அதுக்கு வேண்டிய ஸ்கீம் தயார் பண்ணுங்கன்னு சொன்னார் அப்போது அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிறது இது லீடர்ஸ்னால் திட்டங்களை மட்டும் தீட்டக்கூடாது மக்களுடைய உண்மையான தேவைகளை பார்த்து அதுக்கு தேவைய தே அவருக்கு தேவைப்பட்ட ஒரு செய்களை செய்வது தான் அதுதான் எக்ஸ்ட்ரானல் லீடர்ஷிப் அவருடைய தியாக உணர்வு மக்களுடைய மக்கள் மேலே இருக்கிற அன்பு ஆர்வம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் எப்படி வந்து அவரை அவருடைய குண மக்களுக்கு மக்களுக்கு எடுத்துக்காட்டுவதுனே தெரியல அந்த அளவுக்கு அவர் ஒரு எக்ஸ்ட்ரானல் லீடர் என்பதை எல்லோரும் அறிய வேண்டும் இது மாதிரி நான் பல விதமான இன்சிடெண்ட்டை பார்த்துட்டேன் கம்ப்ளீட்டாக அவருடைய போக்கு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை பிறர் வந்து மெச்ச ஒன்றுங்கிறதுக்காக செய்கிறதில்ல தன்னுடைய மனசில் முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் பாமர மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு நாம் சேவை செய்யணும் நம்மளால் முடிஞ்ச அளவு செய்யணும் என்பதெல்லாம் அவர் வந்து நம்ம தீவிரமாக இருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி மறைஞ்சு போய் எத்தனை வருஷம் ஆச்சு இருந்தாலும் அவர் மக்கள் மனதில் நீடூல் வாழ்ந்துட்டே இருக்கார் ஏன் வாழ்ந்துட்டுருக்கார் எத்தனை லீட் நம்ம யோ இது நாம் நினச்சி பார்க்குறோம் எம்ஜிஆர் என்பதை யார் சொன்னாலும் பட்டு திட்டி எங்கே போனாலும் போய் எம்ஜிஆர் என்பது ஒரு பெரிய மக்களுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது ஒரு நல்ல காரியத்துக்காகவும் நல்ல லீடர்ஷிப்புக்காகவும் மக்களுடைய காக்கும் ஒரு தலைவராகவும் மக்கள் இருந்தது காரணம் அவருடைய தியாகத்தினுடைய ஒரு பண்பு சேவை செய்யணுங்கிற இதுதான் அவருடைய அவரை பற்றி நாம் இன்னும் நினச்சிட்டே இருக்கிறோம் பலரும் அவருடைய நிர்வாகத்தை பற்றி பேசு பேசுவார்கள் பல விதமான கருத்துக்கள் இருக்கலாம் மாறுபட்டும் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர் என்பது தான் மட்டும் லீடராகக்கூடாது தன்னை சார்ந்தவர்களும் அவருக்கு நிகராக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு பார்த்தா நமது புரட்சி தலைவருடைய கேபினட் எப்பவுமே இருந்த அத்தனை பேரும் மிகவும் சிறந்தவர்கள் மிகவும் திறமை படைத்தவர்கள் அண்டு ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து மிகவும் சுதந்திரத்தை கொடுத்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ணார் இது மாதிரி ஒரு ஜெயண்ட் ஒரு ஒரு கேபினெட்டை பார்க்க முடியாது கே காமராஜுக்கு அடுத்து நமது புரட்சி தலைவர் கேபினட் தான் ஒரு சிறந்த கேபினெட்டாக கருத முடியும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொருத்தரும் கேபினெட்டில் இருந்த அத்தனை பேரும் ஒரு பெருந்தலைவராக மாற வாய்ப்புண்டு ஒரு திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களும் நாவலன் நெடுஞ்சிலி அவர்களும் கே பவு சண்முகம் இது மாதிரி ராஜாராம் எடுத்துகிட்டு இது பொன்னையன் முத்துசாமி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் கே கேஎஸ்ஆர் திருநாகரசு இது மாதிரி ஒவ்வொரு கேபினட் மெம்பரும் மிகவும் திறமையானவர்கள் அந்த சிறந்த முறையில் ப ஒரு ஒரு உரிமையை கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி தலைவர் வந்து கவர்மெண்ட் நடத்தி வந்தார் இதுதான் லீடர்ஷிப்புடைய இது எப்படி லீடர் மட்டும் பெரிய கூடாது தன்னை சார்ந்த அனைவரும் முன்னேற வேண்டும் அவர்களுக்கு இந்த இதில் பங்கு சேவையில் பங்கு வேண்டும் என்று சொல்லி தலைவர் எல்லோர்த்தையும் எல்லாரையும் வந்து அணைத்து அரவணைத்து சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தார் இன்றைக்கி யார் கேட்டாலும் சரி ரிக்ஸாவா ரிக்ஸா மேன்லேருந்து தலைவர் வரைக்கும் பார்த்தா புரட்சி தலைவர் பற்றி எல்லோரும் யாரை கேட்டாலும் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் புரட்சி தலைவர் ஒரு ஒரு சேஞ்சை ஏற்படுத்தினார் என்பது இன்றைக்கி எங்கே போனாலும் ஒரு நேம் தமிழ்நாட்டில் எந்த காரணத்தில் போனாலும் எம்ஜிஆர் என்றால் அவருடைய பேரை தெரியாதவங்க யாருமே இல்லை இந்த அளவு காரணம் என்றால அவருடைய சேவை மனைப்பானையும் அவருடைய மக்களுக்காக சேவை செய்யணும் மக்களுக்காக நான் இருக்கணும் என்று பாடுபட்ட ஒரு நோக்கம்தான் காரணம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எல்லாம் நல்லா போயிட்டது இந்த சமயத்தில் தான் அவருடைய உடல் நிலம் ஒரு ஏன் எப்படி சரியில்லாமல் இருந்தது அது அதனுடைய நிலைமை என்ன என்ன நடந்தது என்பதை மக்களுக்கு விரும்ப மக்கள் கேட்க விரும்புவாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோர் நான் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தேன் நான் என்னுடைய ஃபாதர் என்னுடைய தந்தை இறந்து விட்டார் நாமக்கல் முதுகாப்பிட்டியில் நாமக்கல் பக்கத்தில் முதுகாவிட்டி வில்லேஜில் அந்த இறுதிக்க சடங்குக்காக நான் வந்திருந்தேன் வந்துட்டு சென்னை வந்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சில அமைச்சர்கள் தான் வந்தாங்க எப்பவுமே தலைவர் வந்து உடனே வந்துடுவார் அவர் வரல அந்த நான் வந்து அதை அதுக்கு பதிலாக நாலு அமைச்சர்களை அனுப்பி வச்சாங்க சென்னைக்கு வந்திருந்தேன் வந்ததுக்கப்புறம் மாலை முரசு அப்படிங்கிற பத்திரிக்கையை ஈவினிங் பார்த்தேன் பார்க்கும்பொழுது இது எம்ஜிஆர் அவர்கள் நல சரியில்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்பாலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நான் உடனே ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி மிஸ்டர் ஐஏஎஸ் பர்சனல் செக்ரெட்டி கேட்டேன் அண்ணாச்சி தலைவர் எப்படி இருக்காங்க தலைவர் ஓகே அவர் ரெஸ்ட் எடுத்துட்டுக்காக கேள்விப்பட்டேன் நான் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு வந்து அமெரிக்காவுக்கு போகிறேன் அதனால் நான் வந்து தலைவர் பார்த்து போகலான்னு நினச்சேன் பட் ரெஸ்ட் எடுக்கிறதுனால வேண்டான்னு நினைக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் அவர் சொன்னார் தம்பி உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து தலைவர் பார்க்கலாம் அப்படின்னாரு நான் சொன்னேன் வேணாங்க அவரே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருக்கார் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்னு ஒரு பூச்செண்டு மட்டும் அனுப்பி வச்சுட்டு டேக் கம்ப்ளீட் ரெஸ்ட் கெட் வெல்ன்னு சொல்லிட்டு நான் அமெரிக்கா கிளம்பிட்டேன் எனக்கு அப்போ தெரியாது இவ்வளோ சீரியஸாக இருக்குன்ட்டு அங்கே போய் இறங்கினோடனே செப்டம்பர் தேர்ட்டீன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் அப்படின்னு நினைக்கிறேன் கீழே இருந்துட்டு நான் வந்து பல நாள் இது அமெரிக்காவில் இல்லாதனால என்னுடைய இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்காக ஆஃபீஸ் போய் உட்காந்தேன் அப்போ வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஃபோன் கால் வந்து சக்தி சுழஸில் ஜெனரல் மேனேஜர் அந்த கேபி கணேஷன் வழியாக மிஸ்டர் பொன்னையன் அவர் ஃபோன் பண்ணார் அவர் பக்கத்தில் டாக்டர் ஹாண்டே இருந்தார் ஃபோன் பண்ணி இவருடைய தலைவருக்கு நம்ப மக மோ மோசமாக இருக்குது எதனாச்சும் நீங்கள் அமெரிக்காவில் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டாங்க நான் பொன்னையன் சொன்னேன் என்ன விதமான ப்ராப்ளம்னு கேட்டேன் அவர் சொன்னார் கிட்னி ப்ராப்ளமாக இருக்க மாட்டேக்கு காடியாக்கு ப்ராப்ளம் இருக்க மாட்டேக்கு ஆறு நியூரலஜிக்கலாக இருக்கலாம் அப்படின்னாரு யாருக்குமே தெளிவாக தெரியல என்ன காரணம்ன்ட்டு உடனே நான் என்ன செஞ்சேன்னா கவலைப்படாதீங்க நான் வந்து இங்கேருந்து டாக்டர்ஸ் அனுப்ப பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து பதிமூணு மணி நேரம் ஒரே சீட்டில் உட்காந்து ஓ அமெரிக்காவில் இருக்க அத்தனை நண்பர்களையும் கூப்பிட்டு யார் பெஸ்ட் டாக்டர்ஸ் இந்த ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம் அதில் வந்து நெஃப்ராலஜின்னு சொல்கிறது கிட்னி ரிலேட்டத்துக்கு நெஃப்ராலஜிக்கு வந்து டாக்டர் ஃப்ரீட்மன் டவுன் ஸ்டேட் மெடிக்கல் சென்டர் நியூயார்க்கில் இருக்கார் அதே சமயத்தில் கார்டியாலஜிக்கு இன்னொருத்தர் ஹியூஸ்டன் இருக்கார் நியூராலஜிக்கு இன்னொருத்தர் சியாட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு தி பெஸ்ட் பீப்புளை நாலு டாக்டர்ஸை நான் அங்கேருந்து நான் கூப்பிட்டு அது ஒரு சண்டே என்னுடைய கான்டாக்டெலாம் யூஸ் பண்ணி அப்போ நான் வந்து அங்கே ப்ரொஃபஸர் அண்ட் டைரக்டர் ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸ்ன்ட்டு யூனிவர்சிட்டியில் ஒரு ஹையஸ்ட்டு பொசிஷன் இருந்தது யூனிவர்சிட்டியாக பாலிட்டிமோனில் அதனால் என்னை பற்றி கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் என்னுடைய பொசிஷன் தெரியும் அதனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வழியாக இந்த டாக்டர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணி நம்ம தலைவரை பற்றி எடுத்துக்கு எடுத்து கூறி அவங்க வந்து இந்தியாவுக்கு போயிட்டு அவரை கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு கேட்டேன் அவங்க என்னென்னா எக்ஸ்டார்னரி சுச்சுவேஷன் அமெரிக்கன்ஸ் த லீடிங் பீப்புள் பிளாக் பேர்ன் மேயர் டாக்டர் ஃப்ரீட்மன் ஆல் தீஸ் பீப்புள் ரெடிலி அக்செப்டட் தென் அவங்களுக்கு வேண்டிய நாலு பேர் நாலு கார்னர் ஒருத்தர் வந்து ஹியூஸ்டன் தட் இஸ் சவுத் ஆஃப் அமெரிக்கா இன்னொருத்தர் ஈஸ்ட் ஆஃப் அமெரிக்கா ஃப்ரீட்மன் இன்னொருத்தர் வந்து கம்ப்ளீட்லி நார்த் வெஸ்ட் ஆஃப் அமெரிக்கா சியாட்டல் இந்த நாலு பேர்த்தையும் நேராக நியூயார்க் வர சொல்லி இந்தியன் எம்பசி வழியாக ஏர்போர்ட்லேயே ஏர்போர்ட் லவுன்ச்லையே விசா வாங்கி கொடுத்து அந்த கூட போகிறதுக்கு ஒரு இந்தியன் டாக்டர் வரபிரசாத் ராவுன்ட்டு அந்த அவரையும் அனுப்பி நாலு பேர்த்த இந்தியாவுக்கு அனுப்பினான் டு டெஸ்ட் டு சி ஹவ் அப்போ நான் சொன்ன ஒரு ஒரு வார்த்தை சொன்னாங்க கேட்டேன் நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க போகும்பொழுது எங்கள் தலைவரை நீங்கள் தலைவராக பார்க்கக்கூடாது அவர் மக்கள் மதியில் ஒரு காட் அதாவது கடவுளுக்கு நிகராக பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் ட்ரீட் பண்ணுறத வந்து பேஷண்ட்டாக தான் பார்க்கணும் போலையே அவரை ஒரு லீடராகவோ இது மாதிரிலாம் பார்க்க சொன்னேன் ஸோ அதுதான் என்னுடைய ப்ரீஃப் ஃபார் அமெரிக்கன்ஸ் இது எங்கள் வந்து ஆனால் வந்து ராதாகிருஷ்ண சாலையில் இருக்கிற சோலா ஹோட்டலில் அந்த காலத்தில் வச்சுருந்தோம் போய் பார்க்கும் பொழுது அன்னைக்கு நைட்டு கூப்பிட்றாங்க அன்னை கூப்பிட்டு சொன்னாங்க டாக்டர் பெரியசாமி நான் உங்கள் இப்போ உங்கள் பேஷண்ட்டு உங்கள் லீடரை எக்ஸாம் பண்ணணும் எக்ஸாம் பண்ணால நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் சொன்னது தப்பாக தோணுதுன்னார் என்னான்னு கேட்டேன் நீங்கள் சொன்னீங்க இவர் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு செமை கார்டுன்னு சொன்னீங்க அவர் கா செமை காடு இல்லை அவர் காட் மேலேயே அதை கடவுளுக்கு மேலேயே இருக்காங்க உங்கள் ஆளுங்களை அவ்வளோ கூட்டமாக இருக்குது இஸ் எபோ காட் அந்த அளவுக்கு மக்கள் அவர் விரும்புகிறாங்க அதுதான் அப்படின்னார் அப்புறம் சொல்லிவிட்டு இதுன்னு சொன்னாங்க இங்கே இருக்கிற நிலை மேலே சூழ்நிலையில் வச்சுருந்தீங்கன்னா அவர் உயிர் பிழைக்கிறது கஷ்டம் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் கோமா இல்லை கோமாவுக்கு வந்துட்டார் நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு அவரை கூட்டு வரணும் கூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணால் அவர் ஓரளவுக்கு நாங்கள் சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே கேபினட் நாவலர் அவர்களையும் நாவலர்கிட்ட பேசினேன் சீஃப் செக்ரட்டரி சொக்கலிங் அவர்கிட்ட பேசுகிறோம் அதே மாதிரி அமைச்சர்கள் அத்தனை பேர்த்தையும் பேசுகிறோம் பேசுனதில் அவர்கள் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த நாலு பேர்த்தையும் அமெரிக்கா வர சொல்லிட்டேன் டாக்டர்ஸ் வந்துட்டாங்க அந்த சமயத்தெல்லாம் நம்ம தலைவருடைய புண்ணியமோன்னு மத்தில நெக்ஸ்ட் டே மேடம் இந்திரா காந்தி விசிட்டட் அப்பாலோ ஹாஸ்பிட்டல் அப்போது என்னுடைய டாக்டர்ஸுடைய விசிட்டையும் என்னுடைய ரெக்வஸ்டையும் அவங்க வந்து இந்த மேடம் இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க உடனே ஒரு செவன் ஃபோர் செவன் ஒரு ஃப்ளைட்டு உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னாங்க உடனே இந்த ஃப்ளைட்டை கன்வெர்ட் பண்ணி நைன்டீன் டாக்டர்ஸுக்காக நைன்டீன் டாக்டர்ஸோட அம்மா ஜானியம்மாவனுடைய அம்மா உடன் எல்லாம் அமெரிக்கா வந்தாங்க அமெரிக்கா வரும் பொழுது அங்கே இந்த மீன் டைம் அங்கே புருக்லீனில் வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்தோம் வந்து ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட் வராரு வந்த உடனே கீழே இற போய் மேலே போய் நான் பார்த்தேன் பார்த்தா தொட்டால் அவருக்கு வந்து ஒன்றும் கான்சியன்ஸ் இல்லை நான் சொன்னேன் நான் அமெரிக்கா நான் டாக்டர் பெரிசாமி பேசுகிறேன் பழனி பெரிசாமி பேசுகிறேன்னு சொல்லி கையை இது பண்ணேன் அப்போ பண்ணும்பொழுது எனக்கு அவர் என்னமோ கையை டச் பண்ண மாதிரி அதாவது மூவ் பண்ண மாதிரி என்னை அழுத்துன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு பிரமையோ அது உண்மையோ தெரில நான் வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு சொன்னோடனே கையை என்னை என்னை அழுத்துன மாதிரி ஒரு ஐடியா பட் எனிவே நம்ம அன்கான்சியஸ் வந்தார் உன்னை கீழே இறக்கணும் இறக்கணும் உடனே புருக்ளின் போனார் அங்கே போகும் பொழுது என்னென்னா ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் அவங்க கிட்னி பற்றி ஸ்டடி பண்ணல ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் என்னன்னா அவருக்கு இருக்கிற டெம்பரேச்சர் ஏன் அவருக்கு இந்த ஃபீவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிரமாக முயற்சி செஞ்சு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடுது அதனால தான் இவருக்கு வந்து ஹை ஃபீவர் அதனால தான் கோமாவுக்கு போயிட்டாங்கிறத ஏற்படுத்தி அதை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணாங்க அப்படி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கும்பொழுது தான் நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தோம் இந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் இந்தியாவிலேருந்து யார் வந்தாலும் அவரை பார்க்கறதுக்கு விட மாட்டோம் அவரை தனியாக ஒரு டாக்டர்ஸு பேஷண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணணும் ஒரு சீஃப் மினிஸ்டாக பண்ணக்கூடாது பண்ணினா அவருடைய மெடிக்கல் இதில் ட்ரீட்மெண்ட்டில் தப்பு நடக்கும் தொடர்ந்து நல்லா இருக்க முடியாதுன்ட்டு அந்த அளவுக்கு வி ஸ்டே அந்த ஹாஸ்பிட்டல் டவுன் ஸ்டேட் புருக்லின் ஹாஸ்பிட்டல் நம்ம கோஆபரேட் பண்ணிச்சு தென் ஒரு தடவை அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கிட்னி டிரான்ஸ்பிளேட் பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ யாரும் கிட்னி கேட்குறது அப்படிங்கிறப்போ பல பேர்த்த ஆஃபர் பண்ணாங்க ஆனால் யாருமே ரெடிலியாக வரல அப்பொழுது பெரியவர் எம்ஜி சக்கரபாணி அவருடைய லீலாவதி அவருடைய கிட்னி தான் பொருத்தமாக இருக்கென்று நாங்கள் கண்டுபிடித்தோம் அவர்களும் மனம் வந்து உடனே ஒத்துக்கொண்டார்கள் ஒரு தியாக மனப்பான்மையை நான் இன்றும் பாராட்டுகின்றேன் வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதில் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க அப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து நான் வந்து மெடிக்கல் டாக்டர் இல்லை சரி அகில அகிலவள்ளத்துலேயும் எல்லாம் நினைக்கிறது நான் வந்து மெடிக்கல் டாக்டர்னு நான் வந்து ஒரு எக்கானமிஸ்ட் ஒரு பிஹெச்டி தான் ஆனால் நான் வந்து நானும் மிஸ்டர் பரமசவ ஐஏஎஸ் அவர்களும் கிட்னி பற்றி நிறையா ஸ்டடி பண்ணிவிட்டு நிறையா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது நம்ம ரஷ் பண்ணி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உடனே அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம் அங்கே ஒரு சிறந்த அமெரிக்காவில் இந்த நம்பர் ஒன் நெஃப்ராலஜிஸ்ட் வந்து டாக்டர் நஜாரியன் அப்படின்ட்டு அவர் விஸ்கான்சின் யூனிவர்சிட்டியில் இருந்தார் நான் அவரை வந்து காண்டாக்ட் பண்ணி செகண்ட் ஒப்பீனியனுக்காக கூப்பிட்டு வந்தோம் நான் வந்து அதுக்கு முதல்ல நானும் பரமசமும் டாக்டர் கலில் பட்டு தான் என்பவர் தான் சர்ஜரி பண்ணார் அவர் பாகிஸ்தானி அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆப்ரேஷன் மேலே பண்ணியிருக்கார் அந்த சமயத்தில் ஸோ அவர்கிட்ட போய் கேட்டோம் டாக்டரை வந்து நம்ம எங்கள் தலைவருக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு என்னமோ அந்த டேட் வந்து சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்குது அவர் ரெடி கண்டிஷன் இருக்காரா இல்லையான்னு தெரியல அப்படின்னா அவர் சொன்னார் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் ஏற்கனவே இது இப்போ ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணுற டேட்டில் ஆப்ரேட் பண்ணாலும் இட்ஸ் ஓகே பட் வீ கேன் டிலே இட் ஃபார் சம் டைம்னாரு எங்களுடைய ஃபீலிங்கே அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணார் உடனே அதை ஸ்டாப் பண்ணணும் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அதுக்காக செகண்ட் ஒப்பீனியனை ஒரு பெரிய ஆளு கூட்டம் வந்து அவர் வந்தார் அவர் வந்து ஒரு அரை மணி நேரம் எக்ஸாம் பண்ணிவிட்டு எங்களெல்லாம் தனியாக இருக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் பார்த்து ரெக்கார்டெலாம் பார்த்துட்டு வெளியே வந்தார் வந்து சொன்னார் இந்த ஆப்ரேஷனை மறுபடியும் டூ வீக்ஸ் போஸ்ட்போன் பண்ணணும் உங்கள் பேஷண்ட் இஸ் நாட் ஃபிட் டு பி ஆப்ரேட்டர் வி நீட் டு டூ சம்மோர் மெடிக்கேஷன் அவரை ப்ரிப்பேர் பண்ணணும் அதனால் இப்போ பண்ணக்கூடாதுனார் அதுதான் என்னுடைய ஒரு பெரிய யாருக்கும் மக்களுக்கு தெரியாது இந்த சமயத்தில் நான் சொல்ல விரும்புறது அந்த சமயத்தில் நான் வந்து ஸ்டாப் பண்ணினா அந்த ஆப்ரேஷனை எல்லாத்துக்கும் ஒரே சங்கடம் என்னடா பெருசாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாருன்ட்டு ஆனால் ஸ்டாப் பண்ணினா தலைவர் வந்து தலைவருக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலு ஆகும்னு தெரியாது ஸோ டூ வீக்ஸ் கழித்து தான் மறுபடியும் ஹி வாஸ் இன் ஃபிட் பொசிஷன் அப்போ ஆப்ரேட் பண்ணணும் ஆப்ரேட் பண்ணுறப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அண்டு அவருடைய கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில வி வாரங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு பின்னால் வந்து உடனே இந்தியாவை கூட்டு வந்தால் சரியாக வராதுங்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஃபியூ வீக்ஸ் வச்சு அவரை வாட்ச் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் தென் டு ப்ரீங் ஹிம் டு இந்தியா அப்போது இந்தியாவுக்கு வார்த்தைக்கு முதல்ல நான் நினச்சேன் ஒரு ட்ரையலாக பார்க்கணும் அங்கே இருக்க தமிழர்கள் அத்தனை பேரையும் அவரை பார்க்கறது விரும்புவாங்க அதுக்காக புருக்ளின் ஹாஸ்பிட்டலேயே கீழே ஒரு ஹாலில் ஒரு நெகிழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் கிட்னி ஆப்ரேஷன் புரிச்சி தலைவர் கீழே வராரு ஒரு மீட்டிங்க்கு சில இம்பார்ட்டன்ட் எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேரும் நியூயார்க்கில் வந்தாங்க அப்போ நான் வரவேற்பு கொடுக்கும்பொழுது சொன்னேன் இப்போது மறுபுறு எடுத்த பெருந்தலைவர் வந்தது காரணம் மக்களுடைய தமிழ்நாட்டுடைய மக்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழனுடைய பிரார்த்தனையும் அவங்களுடைய நல்ல எண்ணங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார்பாக தான் இவங்க வந்து தலைவர் வந்து உயிரோடு இருக்கார் அவரை நீங்கள் தான் பார்க்கணும் இங்கே இருக்க தமிழர்கள் பார்க்கணுங்கிறதான் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்களை பார்த்தா தான் அவருடைய நோய் இன்னும் கொஞ்சம் நோய் இப்போ அந்த ஒரு ஒரு த இது வரும் உணர்ச்சி இது ரொம்ப என்கரேஜிங்காக இருப்பார் அப்படிங்கிறத்துக்காக அந்த நிகழ்ச்சி இருக்குது உங்களை பார்த்தா எப்போயுமே எப்பவுமே தலைவருக்கு மக்களை பார்த்தா தான் ஒரு டானிக் மாதிரி ஒயர வைட்டமின் மாதிரி எப்போ பீப்புள் பார்க்குறாங்களோ உடனே அவர் வந்து ரொம்ப தெளிவாகிடுவார் நம்ம உணர்ச்சியை விட்டு நம்ம அன்பவகம் நம்ம நல்லா மகிழ்ச்சியாக இருப்பார் அதனால தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்குன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு ராதான்ட்டு ஒரு லேடி அவர் மேலே ஒரு பாட்டு இது பண்ணி பாட்டியும் போட்டாங்க போட்டு ஒரு வரவேற்பு கொடுத்தோம் அப்போ தான் தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்து வராரு ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து கீழே லிஃப்ட்டில் கூப்பிட்டு வந்து மீட்டிங் வரோம் கரெக்டாக வராரு வந்து ஒரு நேரம் உட்காந்துருக்கார் அப்போ தான் எனக்கு நிம்மதி வந்தது ஓகே தலைவர் இஸ் ஃபிட் ஸோ இப்போது இந்தியாவை கூட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் நான் இந்தியாவை கூப்பிட்டு நாவலர் அவர்லையும் சொக்கலிங்க அவர்களையும் கூப்பிட்டு ஸோ தலைவர் வரலாம் ஈ கேன் ரிட்டர்ன் டு இந்தியா அப்படின்னு சொன்னோம் அப்போ தான் வந்து தலைவர் வந்து இங்கே வரும்பொழுது பல விதமாக நெதலாந்தது நேராக வந்து இறங்குறோம் இறங்கும் பொழுது பாம்பேயிலே இருக்கிறோம் பாம்பேலேருந்து இருக்கும்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் மரகதம் சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் அவங்கள எஸ்கார்ட் பண்ண சொல்லி பாம்பேயில் ஃப்ளைட் நிற்கும் பொழுது பாம்பே சீஃப் மினிஸ்டரும் எல்லாம் வந்து சிஎம் பார்த்தாங்க நம்ம தலைவரை பார்த்தாங்க பார்த்துட்டு தான் வரும்பொழுது பொழுது பாம்பேயில் ஏர்போர்ட் இது ஃப்ளைட் ஆரம்பித்த உடனே தலைவரை நர்வஸ் ஆயிட்டார் நம்ம இப்போ புரட்சி தலைவர் நர்வஸ் ஆகிட்டாங்க உடனே அம்மா பக்கத்தில் அம்மாவும் அவரு தான் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட் ரோ அதுக்கு பின்னால் நான் பரமசம் உடனே அம்மாவை எழுந்து போக சொல்லிவிட்டு என்னை பக்கத்தில் கூப்பிட்டார் கையை பிடிச்சி ஸ்க்வீஸ் பண்ணார் பண்ணிவிட்டு அதாவது அப்படியே நர்வஸாக இருந்தார் நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க யுவில் பி ஆல் ரைட் யுவில் பி ஆல் ரைட் அண்ட் யூ கோதேர் யூ வில் சீ த மீ பீப்புள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் உடனே ஒரு அரை மணி நேரம் இருந்தது அப்போ மாணிக்கத்தை கூப்பிட்டோம் கூப்பிட்டு மாணிக்கம் ஐயாவை உள்ளுக்கு கூப்பிட்டு போய் ட்ரெஸ் பண்ணணுன்னு சொன்னோம் அவன் போய் பாத்ரூமில் போய் கம்ப்ளீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தாரு வெளியே வந்தால் நாங்கள் எல்லாம் எழுந்து உண்மையான எம்ஜிஆர் வந்துட்டாருன்ட்டு அப்போ தான் வந்து தலைவர் வந்து ரியலி அப்படியே கம்ப்ளீட்டாக ஹேட் பண்ணி அதெல்லாம் பண்ணி அந்த பாத்ரூம் வந்து வெளியே வந்தவுனவே உண்மையான புரட்சி தலைவர் எப்படி நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி வந்தார் அதெல்லாம் கை க கை கை தட்டி எல்லாம் எழுந்து இன்க்ளூடிங் கேப்டன் எல்லாம் வேர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் ஓ புரட்சி தலைவர் உண்மையாக புரட்சி தலைவர் மறுபடி வர்த்திட்டாரு அப்படின்ட்டு ஒரே ஹாப்பியாக இருந்தோம் அதே அவருக்கு ஒரு பூஸ்ட் ஆகிட்டுது அப்படியே உட்காந்துருந்தோம் உட்காந்துருக்கப்போ அப்போ அந்த கை வராது கை இந்த கை வராது அதனால் நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வேணி கேம் அவுட் தி அவர் வந்தாங்க அம்மா அம்மையார் ஜானகி அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் செக்யூரிட்டி நாங்கள் பின்னால் வரோம் அப்படி இந்த இது ஃப்ளைட் விட்டு வெளியே வராரு உடனே மக்களை பார்க்குறாரு என்ன உணர்ச்சியோ தெரில என்ன பண்ணி உடனே கை இது பண்ண அதுதான் ஃபஸ்ட் டைம் கையை இது பண்ணது அதுதான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கையை இது பண்ணது அப்போ வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம புரட்சி தலைவருடைய இது எளிபட்டது மக்களை பார்த்தாரு உடனே அவர் ஒரு இது வந்து கூட கையை அதுக்கப்புறம் நாமல் ஆகிட்டார் அதுக்கு முதல்ல இங்கே வந்து பல விதமான ஸ்டோரிஸ் சொன்னாங்க அவருக்கு வந்து ஒரு வண்டியெலாம் ஏற்படுத்தி பபுள் மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணி மக்களை பார்க்க முடியாது அதுன்ட்டு பட்டு நாமல் புரட்சி தலைவர் எப்படி நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக அமெரிக்காவை கூட்டி போனோமோ அதே மாதிரி திரும்பி வரும்பொழுது சீஃப் மினிஸ்டராகவே கூட்டு வந்தோம் அந்த பெருமை எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு அதில் வந்து இந்த சமயத்தில் குறிப்பிட த தக்க நகரங்கள் என்ன பரமசிவம் ஐஏஎஸ் அவர்கள் ஜானியம்மா அவர்கள் பிச்சாண்டி நான் பிஆர்எஸ் டாக்டர் பிஆர் சுப்பிரமணியம் இது மாதிரி அனைவரும் அவருக்கு வந்து ரவு இரவு பகலாக அவரை கவனித்து விட்டதுனால அவருடைய நிகழ்ச்சி அதாவது எப்படி கூட்டி போகணுமோ அதே மாதிரி கூட்டு வர ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது என்பதை நினைச்சு பார்க்கும் பொழுது நம்ம பெருமை அடைகின்றேன் ஆனால் அதில் வந்து வேறு யாரும் அது மாதிரி ஒரு ரிக்கவர் ஆயிருக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவருடைய வில் பவர் தலைவருடைய வில் பவர் மீண்டும் நான் வந்து மக்களை பார்க்கணும் நீங்கள் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லப்போ அந்த எப்போவுமே தமிழ் மக்கள் 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 நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவே அவருக்கு உணர்ச்சி ப வயப்ப உணர்ச்சி வயப்பற்றுவார் அவருடைய வில் பவனால் தான் அவர் வந்து உயிரோடு பொழைச்சி வந்தார் அது பல பேர் தியாகம் செய்தார்கள் அந்த தியாகத்தின் செம்மலாக அவர் இருக்கின்றார்கள் என்று இந்த பார்க்கும் பொழுது இங்கே வந்தும் பலவிதமான நல்ல செயலை செய்தார்கள் அவருடைய நூற்றி நாலாவது ஆண்டு ஆண்டை பற்றி பேசும்பொழுது அவருடைய தியாக உணவையும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் விருந்தோமல் பற்றியும் நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது இது மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் நம்மக்கிட்ட இல்லை இனி எப்போ வருவாரான்னு தெரியாது இவருடன் நான் ஒரு எட்டு ஆண்டு காலம் நெருங்கி பழகி கூடவே இருந்து அவருக்கு ஒரு சிறு அளவுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்த பற்றி என் வாழ்க்கையை நாம் பெருமையாக நான் கருதுகின்றேன் பலவிதமான இக்கட்டான் நிலைமையிலையும் அவருடைய எண்ணத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படுகின்றது அவருடைய நினைவு எப்பவுமே மாறாது என் மனதில் இருக்கு என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவருடைய தியாகம் அவருடைய சேவைகள் அவருடைய நட்பு நல்ல பண்புகள் அனைவரும் நம் மத்தியில் எப்பவுமே இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண எம்ஜிஆர் பேரன் டிவி பிரதீப் அவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை புறப்படுத்துகிறேன் யூடியூப்பில் வழியாக உங்களை எல்லாம் நான் என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தற்கு நான் என்னுடைய நன்றியை புறப்படுத்துகிறேன் இந்த முயற்சி தொடர வேண்டும் அண்டு முயற்சி வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் வணக்கம் இஃப் யூ லைக் ஆர் வீடியோஸ் அண்ட் சேனல் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்